வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோபி ஆண்டனி. இது நம்ம சேனல் JN17. இன்றைக்கி ஒரு வித்தியாசமான பதிவு, ஒரு சினிமாவை பற்றி. ஜோசப்னு சொல்லி ஒரு படம் பார்த்தேங்க. என் லைஃப்லேயே அதிக முறை பார்த்த படம் அந்த படம் தான். ஏன் இந்த படத்தை பற்றி சொல்கிறேனாக்கா, நம்ம எவ்வளவோ படம் பார்த்துருக்கோம். கேரளா மலையாள படம் நானும் அதிகமாக பார்க்க மாட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் தமிழ் பற்று அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன். ரீசெண்டாக இந்த கொரோனாவுக்கு அப்புறம்தான் படம் வந்து ப்ரைமில் இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாக சொல்கிறேங்க, படம் வேறு லெவல். படம் இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் இது எப்போ சொல்கிறேன்னாக்கா, தமிழில் அந்த படம் ரீமேக் பண்ணியிருக்காங்க, தமிழிலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது கனெக்ஷன் ஆகுன்றதுக்காக இப்போ சொன்னேன். மனிதனுடைய ஆழமான அன்பையும் புரிதலையும் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ நேர்த்தியாகவும் காமிச்சிருப்பாங்க. ஒரு க்ரைம், அதாவது உறுப்பு தானம், நம்மக்கிட்ட இருக்கிற உறுப்பு தானம் கொடுக்கும்போது அது எப்படி க்ரைமாக மாறுதுன்றது தான் சப்ஜெக்டே. ஒரு போலீஸ் அதிகாரி தான் ஹீரோ. அது வந்து எப்படி வந்து க்ரைம் ஆகுது, எப்படி அதை வந்து இவர் நிரூபிக்கிறாருன்றது படம் பார்த்தா புரியும். அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல எனக்கு தெரியாது, இருந்தாலும் அதை பாருங்கள் புரியும். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஆழமான அன்பு இருக்கு இல்லைங்களா, ஹீரோ வந்து ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும். அவங்களுக்குள்ளே புரிதுணர்வு இல்லாமல் பிரிஞ்சிருவாங்க. ஹீரோயின் வேறு கல்யாணம் பண்ணிடுவார், ஹீரோ தனிமையாக தான் இருப்பார், அவருடைய பொண்ணோட இருப்பார். ஒரு ஸ்டேஜில் இவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஹஸ்பண்டு, ரெண்டாவது கணவரும் இவரும் மீட் பண்ணுற சீனெல்லாம் வருங்க, வேறு லெவல். எப்படின்னாக்கா, என்னத்தை இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா. ஒரு நம்மளுடைய காதலியே இன்னொருத்தன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, வேற ஒருத்தர் காதலியாக மாறிட்டாலே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. பொறாமையும் கோபமும் எல்லாமே இருக்கும். தன் மனைவி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணும்போது இவங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் இருக்கும் பாருங்கள். இவங்க ரெண்டு பேர் பார்க்குறதும் இவங்க பேசுகிற விதமும் சத்தியமாங்க, அந்த மாதிரி ஒரு சீனும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் ரியலாக நடக்குமான்னு தெரியல, வேறு மாதிரி இருந்தது. மனிதனுடைய ஆழமான அன்பு தாங்க. அவங்க வெளியில் காமிச்சிக்கலனாலும் அவங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதுணர்வு இருக்குது இல்லைங்களா. சத்தியமாக நெஞ்சத்தொட்ட சம்பவங்கள் அந்த படத்தில் ஒவ்வொன்றுமே அவ்வளோ ரியலாக இருக்கும். நம்ம படம் மாதிரி 200 பேர் அடிக்கிறது, தூக்குறது, வீசுறது, ட்ரெயினில் பறக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. கதையை மட்டும்தான் நம்புகிறாங்க, கதையை மட்டுமே நம்பி அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. அது தமிழில் வந்தனால, தமிழில் நல்லா இருக்குது நான் கேள்விப்பட்டனால சொல்கிறேன். அந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். உண்மையாக ஒரு அன்பை வந்து நம்ம சினிமாத்தனமாக பார்க்காம ரியலாக எப்படி இருக்குன்றத அருமையாக காமிச்சிருப்பாங்க. ஒரு சினிமா ரிவ்யூவாக எடுத்துக்காமல் ஒரு ஒரு நமக்குள்ளே இது மாதிரி சம்பவங்கள் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்டை சொன்னேன். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். முடிஞ்சால் அதிகபட்சம் மலையாளத்துலேயும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றிங்க, வணக்கம். முடிஞ்சால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க, அனைவருக்கும் நன்றி.